தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தாங்க டிகே. இன்றைக்கும் வழக்கம் போல் எங்கேயோ ஒன்று கிளம்பி இருப்பேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஒகேனக்கலுக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஒகேனக்கல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. என் கூட இன்னும் மூணு பேர் வராங்க, அவங்க யாருன்னு இப்போ பாருங்கள். இவர் தாங்க மிஸ்டர் சந்தோஷ், அப்படியே பின்னாடி எட்டி பார்க்குறாரு மிஸ்டர் அருண், பக்கத்தில் பரத் தம்பி. நாங்கள் நாலு பேர் தான் இன்றைக்கி ஒகேனக்கல் போய்கிட்டு இருக்கோம். பசங்க இருந்தாவே போதுங்க, எப்பயுமே சந்தோஷம்தான். ஒகேனக்கல் ரீச் ஆயாச்சு. இங்கே வந்தால் மெயின் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அலோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்ம இந்த படகை எடுத்து ஆப்போசிட் கரைக்கு போயிட்டு சினி ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கே தான் போயாகணும். கூட்டத்தை பாருங்கள், அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி. ஏன்னா லீவ் டே, சண்டே அப்படிங்கிறதுனால ஃபுல் கூட்டம். நான் எதிர்பார்த்து வந்த படகு சவாரி இது இல்லை. அந்த இமேஜில் தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் படகு சவாரி பண்ணணும்னு நான் எதிர்பார்த்து வந்தேன். பட் வேறு வழி இல்லை, இது ஒன்று மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இதையே சூஸ் பண்ணி கிளம்பிட்டோம். பட் இதுவும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் தந்துச்சு எனக்கு. இந்த படகு நாங்கள் சூஸ் பண்ணதுனால ஃபால்ஸோட டாப்லேருந்து தண்ணி கீழே ஊற்றுறத பார்க்குறதுக்கான அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அதை நீங்களும் இப்போ பாருங்கள். வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனேயுமே இப்படி ஒரு அற்புதமான காட்சி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என் பேக்ரவுண்டில் உங்களுக்கே தெரியும், சுற்றியும் ஃபுல்லாக ஃபால்ஸ் ஊற்றிக்கிட்டே இருக்குது, தண்ணி அதிகமாக வரும், அவ்வளோ அருமையாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒகேனக்கலில் ஃபால்ஸ் ஒரு பக்கம் ஃபேமஸ் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் ஆயில் மசாஜ் தான். இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ஆயில் மசாஜ் பண்ணாமல் போனால் எப்படி? ஸோ நாங்கள் மூணு பேர், பரத்தை தவிர நாங்கள் மூணு பேர் ஆயில் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இதில் ஒரு ரெண்டு மூணு கேட்டகரி சொல்கிறாங்க, ஹெட் மசாஜ், ஷோல்டர் மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ், அப்புறம் ட்ரை மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எடுத்தது ஃபுல் பாடி மசாஜ். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பார்ப்பவர்களின் நலனுக்காக நான் அந்த தலையில் மசாஜ் பண்ணுறதை மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த மசாஜுக்கு எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இதோட மொத்த செலவு எல்லாமே உங்களுக்கு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஆயில் மசாஜ் முடிச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே அந்த பாறையிலே உட்காந்துட்டு அப்படியே குளிக்க வந்துட்டோம். இதுதான் ஆக்சுவலி சினி ஃபால்ஸ். இதுக்குள்ளே என்ட்ரா ஆகிறதுக்கு ஒரு 10 ரூபா சார்ஜ் வாங்குறாங்க. இந்த இடம் கொஞ்சம் சேஃப்டி தான், ஏன்னா கம்பியெல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க, ப்ளஸ் போலீஸும் இங்கே இருக்காங்க. யாருமே அந்தாண்ட இந்தாண்ட போகக்கூடாது, கரெக்டாக இந்த இடத்துல மட்டும்தான் குளிக்கணும்னு சொல்கிறதுக்கு. ஸோ இருக்க இருக்க ஃபால்ஸில் கூட்டம் அதிகமாகிட்டே போச்சு. அது இல்லாமல் மேலேருந்து ஊற்றுற தண்ணி நம்ம முதுகுலையும் தலையிலையும் அடிக்கும்போது உண்மையாகவே வலி தாங்க முடியல. அதனாலேயே நாங்கள் நாலு பேர் ஓடி வந்துட்டோம்.
இது அப்படியே ஆறு ஓடுற இடம் தான். இந்த இடத்துல நிறைய பேர் அங்கங்கே கேங் கேங்காக உட்காந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இது ஒன்றும் சேஃப்டி அண்ட் செக்யூர், அதுவும் இல்லாமல் ரொம்ப என்ஜாய்மெண்ட். பசங்க நாலு பேர் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அடிச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒரு 20 நிமிஷம். உண்மையாலுமே அவ்வளோ ஒரு ஃபன் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் குளித்து முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் கரைக்கு கிளம்பிட்டோம். எங்களை கூட்டிகிட்டு வந்தவரே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ரிட்டன் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இவ்வளோ நேரம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணி விட்டார். என்னதுன்னு பார்த்தா படகோட்டுறவர் அப்படியே ஒரு சுற்று சுற்றினார். எப்படி ஒரு 10 சுற்று சுற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன். தலையெல்லாம் கிருகிருன்னு வர அளவுக்கு அப்படியே நாங்கள் நாலு பேருமே கத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சுற்றும் போது தானாக ஒரு உற்சாகம் வந்துருச்சு. ஸோ எல்லோருமே கத்திட்டோம். பரத் வந்து தலையில் கை வச்சு குனிஞ்சிட்டாரு. ஒரு 10 செகண்ட் விஷயந்தான், இருந்தாலும் அவர் சுற்றுனது உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல ஹாப்பினஸை கொடுத்துச்சு. அப்படியே பொறுமையாக ஸ்லோ பண்ணிவிட்டு எங்களை போய் கரையில் இறக்கி விட்டுட்டார் சேஃப்டியாக. உண்மையாலுமே நல்லா தான் ஓட்டினார். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இந்த விஷயத்தை பண்ணுவாங்க, படகுல உட்கார வச்சு ரோல் பண்ணுறதுங்கிறது. ரொம்ப நேரமாக தண்ணியில் ஆடிட்டு இருந்ததுனால நல்லா பசி எடுத்துக்கிச்சு. ஸோ பக்கத்துலேயே இருக்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க முதல பண்ணைக்கு அப்படியே போகிறோம். அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தூரத்துலேயே முதல பண்ண வந்துருச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. உள்ளே நிறையா முதல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே பூந்து பார்க்குறோம். இப்போ அப்படியே எங்கப்பா எவ்வளோ பெருசு, இது முதல மாதிரியே தெரியல, ஏதோ செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது, பட் இது முதல தான். இதுக்கு பேர் வந்து முதலை மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நிறையா முதலையும் இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 ரூபாய் தான் வாங்குறாங்க. பட் அந்த 10 ரூபாயை வச்சு இவ்வளோ முதலே எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக இதுக்கு ஃபண்ட் வந்துட்டு தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முதலை, தண்ணியிலேருந்து இப்போ தான் வெளியில் வந்து படுத்துட்ருக்கு, வெய்ய காஞ்சிட்ருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஒன் டே ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒகேனக்கல் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இதில் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே என்ட்ராகும் போது பென்னாகரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. பென்னாகரத்துலேருந்து செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் 100 ரூபாய், பார்க்கிங் எல்லாத்துக்குமே அதுதான். அடுத்தது படகு. படகுக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா வாங்குகிறாங்க. படகு ஓட்டுறவருக்கு 600, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 90, லைஃப் ஜாக்கெட் 60 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படகுலேயும் 4 பேர் வரைக்கும் போகலாம். இது வந்து கவர்மெண்ட்டோட ஃபிக்ஸடு சார்ஜு, ப்ளஸ் வந்து ஓட்டுறவர் கொஞ்சம் டிப்ஸ் கேட்குறாரு. ஒரு 300 ரூபாய் கொடுத்தோம். சரி, நம்ம உயிரை சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு வர்றாருல, அதனால் சொல்லிவிட்டு அவருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு மசாஜ். மசாஜ்காரர் வந்து அந்த வெரைட்டி வெரைட்டியாக சொன்னார். ஹெட் மசாஜ் வித் ஷோல்டர் மசாஜ் அப்படின்னா 200 ரூபாய், ஃபுல் பாடி மசாஜ் அப்படின்னா 400 ரூபாய். இதுவே வந்து முதல்ல ட்ரை மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஃபுல் பாடி மசாஜ் பண்ணால் அதுக்கு வந்து 800 ரூபான்னு சொன்னார். பட் நாங்கள் வந்து 3 பேர்த்துக்கு 1000 கொடுத்தோம். ஆயில் நாங்களே வாங்கி கொடுத்துட்டோம் இதயம் நல்லெண்ணெயில். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் பேரம் பேசி ஒரு 250-300 ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ஆளுக்கு பிடிக்கலாம். கண்டிப்பாக பேரம் பேசி தான் போயாகணும். அண்டு எப்பயுமே சாப்பாடு மட்டும் கடையில் சாப்பிடாதீங்க, சத்தியமாக நல்லா இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அங்கே சமைக்க சொல்லி மீன் எடுத்து கொடுத்துருங்க, சாப்பாடு அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க, நீட்டாக இருக்கும். எல்லா செலவோட விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணுங்கிறவங்க உள்ளே பூந்து பார்த்துக்குங்க. இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.